அன்பான பீகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே இந்த வார பஞ்சாங்க குறிப்பை பார்க்க இருக்கின்றோம். பஞ்சாங்க குறிப்புகள் அனைத்துமே திரிகணித பஞ்சாங்கப்படி எடுக்கப்பட்டவையாகும். முதலிலே 26/2/2023 மாசி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி தேதி இரவு 1:01 வரை, பிறகு அஷ்டமி தேதி கிருத்திகை நட்சத்திரம் 5:20 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம், சித்தயோகம் 4 முழுவதும். இன்றைய தினம் கிருத்திகை விரதம். அடுத்து 27/2/2023 மாசி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அஷ்டமி தேதி 2:23 வரை, பிறகு நவமி தேதி ரோகிணி நட்சத்திரம் 4 முழுவதும், அமிர்த யோகம் 4 முழுவதும். இன்றைய தினம் கரிநாளாகும். சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. 28/2/2023 மாசி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி தேதி 4:21 வரை, பிறகு தசமி தேதி ரோகிணி நட்சத்திரம் 7:20 வரை, பிறகு மிருகசீரிச நட்சத்திரம், அமிர்த யோகம் 7:20 வரை, பிறகு சித்த யோகம். இன்றைய தினமும் கரிநாளாகும். 1/3/2023 மாசி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை தசமி தேதி 4 முழுவதும் மிருகசீரிசம் நட்சத்திரம் 9:52 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம், சித்தயோகம் 4 முழுவதும். இன்றைய தினமும் கரிநாள். 3 தினங்கள் தொடர்ந்து கரிநாள் வருகிறது. 3 நிறங்களிலுமே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நன்மை. அடுத்து 2/3/2023 மாசி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை தசமி தேதி 6:41 வரை, பிறகு ஏகாதசி தேதி திருவாதிரை நட்சத்திரம் 12:44 வரை, பிறகு புனர்பூச நட்சத்திரம் 12:44 வரை, யோகம் சரியில்லை, பிறகு அமிர்த யோகம். 3/3/2023 மாசி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி தேதி 9:13 வரை, துவாதசி தேதி புனர்பூச நட்சத்திரம் 3:44 வரை, பிறகு பூச நட்சத்திரம், சித்தயோகம் 3:44 வரை, பிறகு யோகம் சரியில்லை. 4/3/2023 மாசி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை துவாதசி திதி 11:45 வரை, பிறகு திரையோதசி திதி பூச நட்சத்திரம் 6:42 வரை, பிறகு ஆயில்ய நட்சத்திரம், சித்தயோகம் 6:42 வரை, பிறகு யோகம் சரியில்லை. இதுவரை நாம் இந்த வார பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்தோம். இப்பொழுது இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்க இருக்கிறோம். 26/2/2023 முதல் 4/3/2023 வரை மாசி மாதம் 14 முதல் மாசி மாதம் 20ஆம் தேதி வரை மேஷத்திலே ராகு, ரிஷபத்திலே செவ்வாயும் சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள். துலாத்திலே கேது, மகரத்திலே புதன், கும்பத்திலே சனி பகவானும் சூரியனும் வீற்றிருக்கிறார்கள். மீனத்திலே குருவும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறார்கள். இந்த வார கிரக மாறுதல்கள். 1/3/2023 புதன் கிரகம் கும்பராசிக்கு மாறுகிறார். 16:34 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அடுத்து நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுவதால் பல வகையில் நன்மைகள் நடந்தேறுவதற்கும், எதிர்பார்ப்புகள் எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிகளிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஒரு சிலருக்கு மனக்குழப்பத்தையும் தருவதற்கும், மன உளைச்சல்களை தருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில தண்ட செலவுகள், பண விரயங்கள் ஆவதற்கும், வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே
ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்குவதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் என்றும் சொல்ல வேண்டியதாகிறது. 28-1 நாட்களில் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை வைத்து பார்க்கும்பொழுது மிகவும் சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகவே காணப்பட்டு வரும். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது, லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிக அளவில் நன்மைகள் தான் நடக்கும் என்று தான் சொல்ல இடம் இருக்கிறது. வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு, வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் பெண்களால் ஆதாயம், நன்மைகள் அடைவதற்கும், அவர்களால் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும், பிரயாணம் வெளியூர் அல்லது வெளிநாடுகள் கூட செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேரும். அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 2ம் தேதி, 3ம் தேதி, 4ம் தேதி பணம் வரும் நாட்களாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது, சனி பகவான் ராசிக்கு 9ம் இடத்துக்கு வந்ததிலிருந்தே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாகவே தான் காணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது, முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவுமே நடந்தேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் இந்த வாரத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றும் ஏதாவது ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வேலைக்காக முயற்சி செய்யும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவுமே வெற்றியாகவுமே நடந்து முடியும் என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். பணம் அடுத்த வாரம்தான். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது, அஷ்டமச்சனியாக வந்திருந்தாலும் குரு பகவான் ராசிக்கு 9ம் இடத்திலே இருந்து கொண்டு ஜென்மராசி 3ம் இடம், 5ம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுவதால் அதுவரைக்கும் மிக மிக சிறப்பாக யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும் உடன் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் நீங்கள் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள், ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். பணம் அடுத்த வாரம்தான். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே, முன்னே போனால் முட்டுது, பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க இந்த வாரம் உங்களுக்கு. மேலும்
நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் சிக்கல்கள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஒன்று போனால் ஒன்று அப்படி என்று சொல்லக்கூடிய அளவிலே உங்களை தேடி வந்து சேரும். எனவே உஷாராகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவுமே இந்த வாரத்தை நீங்கள் தள்ளியாக வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே தண்ட செலவுகள் தலைவிரிச்சு ஆடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரம் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது என்று சொல்லக்கூடியதாகிறது. இருந்தாலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடியும் என்று தான் சொல்ல வேண்டும். 26, 27, 28 மூன்று தினங்களில் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரம் என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிகிறதுக்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள், ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளைய மனக்கவலைகளை மறைந்து இந்த வாரம் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 28, 1, 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசிக்காரர்களுக்கு, அதாவது துளாராசி நேயர்களுக்கு இந்த வாரத்திலே உள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வீற்றிருந்தாலும் தனது 9வது பார்வையால் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை, தன குடும்ப வாக்குத்தானத்தை பார்வையிடுவதால் எந்த பிரச்சனைகளுக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது காரியங்கள் ஆக வேண்டியது இருந்தால் உடனடியாக உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்தேற வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 26, 27, 28 மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 2, 3 நாளில் பணம் வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல வேண்டும். இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்த மாதிரி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் உங்களுடைய நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், புதியதாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள், ஆதாயங்கள் கிடைக்கிறதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும்
அவசர அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனாலும் சில ஆதாயங்கள் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே 28-1 இரண்டு நாட்களில் சந்திராஷ்டமம், பணம் அடுத்த வாரம்தான். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணப்படி பார்க்கும்போது சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும் லாபகரமாகவும் ஆதாயகரமாகவுமே நடந்து முடியும் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றும் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வந்ததிலிருந்தே உங்களுக்கு சிறப்பான யோகம் ஆரம்பித்து ஆகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் திடீர் பிரயாணம் ஒன்று மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி மூன்று நாட்கள் சந்திராட்சம தினங்களாகும். சுப நிகழ்ச்சிகளையும் புதிய முயற்சிகளையும் இந்த நாட்களிலே தவிர்ப்பது சால சிறந்தது. 26, 27, 28 மூன்று நாட்களில் பணம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே. நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே உங்களது உடல் நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எந்த புதிய முயற்சியில் இறங்கினாலும் ஜப்பு மாதிரி இழுத்து கொண்டே போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் மட்டும் உடனுக்குடன் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இதர விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 28-1 இரண்டு நாட்களிலே பணம் வரும் நாட்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய இடங்களையும் பார்க்கிறபடியாலும் இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரத்தில் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் உங்களுடைய நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே பலன்கள் காண்பதற்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காட்டப்படுகிறது. எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் என்றே சொல்கிறோம். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்களில் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தவாறு நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும்
அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் புதுசாக சொந்தமாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த வாரத்திலே சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் திடீர் பிரயாணமாக வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதிலே ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வீண் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வந்தாலும் வருமானத்திற்கு குறைவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் பண வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்கள் முடிவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.